फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर चैनल मुन्नावु मम्माव இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு குவிக்கா சமைக்க கூடிய ஒரு விஷயம் ஆனா செம்ம யம்மியா இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு आवर चैनल मुन्नावु मम्माव வாங்க நம்மளுடைய அழுக்கு கிச்சனை பாருங்க ஆமா அழுக்கு கிச்சனை பாருங்க So I had a very long day at work. Friends are nala for the very first time. Engloda kitchen pathinga end of the day eppadi irukum kaatren. But actually ivlo mosama irukade every day. Ena appo appo ellame era kattirven. That's my habit but enamo iniki vande super lazy day na morning e decide panniten. அப்படி ஒரு லேசி டேல எனக்கு வந்து இப்போ நல்ல ஒரு டேஸ்டா எம்மா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு சோ மார்னிங் பாத்தீங்கன்னா ஐ ஹட் மேட் பரோட்டா அந்த பரோட்டானாலதான் இந்த கிச்சன் பாதி இப்படி இருக்கு பிகாஸ் மை என்டயர் எனர்ஜி வென்ட் ஆன் மேக்கிங் பரோட்டா சோ அதுல லெஃப்ட் ஓவர் பரோட்டா இருக்கு அந்த பரோட்டாவை வச்சுதான் நம்ம குவிக்கா ஒரு டிஷ் இப்ப பண்ண போறோம் வாங்க என்ன டிஷ்னு பாக்கலாம் சோ குவிக்கா வாங்க இன்கிரிடியன்ஸ் பாத்துறலாம் இது வந்து ஒரு 3 டு 4 मिनिट्स வேலை தான் கடாயில பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊத்தி ஹீட் ஆயிட்டு இருக்கு சோ காலையில மிஞ்சின பரோட்டா நல்ல ஒரு 2 3 ஆனியன்ஸ் chop பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எப்பவும் வீட்ல ரெடியாவே இருக்கும் சோ அதர்க்கு மத்தியானத்துக்கு மிஞ்சின சிக்கன் இது இல்லனா கூட நோ इश्यूज இது வந்து அந்த குழம்பு சிக்கன் குழம்பு இருக்கு இல்ல நீங்க நார்மலா வைக்கிற தக்காளி தொக்கு அதல பண்ணா கூட நல்லதா இருக்கும் தக்காளி and பச்சை மிளகாய் and கறி லீவ்ஸ் இது வாங்க குவிக்கா 1 பை 1 அப்படியே தலையில போட வேண்டியதான் எண்ணெய் நல்ல ஹீட் ஆயிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு 1 நிமிட் வதங்கிருச்சு இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் பெர்ஃபெக்ட்டா பண்ற டிஷ்லாம் கிடையாது எல்லாமே அவர் அவசரத்துக்கு அப்படியே தலையில தலையில போட்டு நான் செய்யற டிஷ் தான் சோ அவ்வளவுதான் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டாச்சு டிஷ் ஒரு 10 டைம்ஸ் பண்ணியாச்சுனா அடுத்து இஞ்சி பூண்டு மொத்தமாவே இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ஒரு 3 4 மினிட்ஸ்ல முடிச்சிட்டு வெல்ல வந்தறோம் ஏனா as I said I really had a very long day போல கசில இருக்கோம் அதனால ரொம்ப பக்குவமாலாம் அப்போ உட்காந்து வதக்கிட்டு முடியாது அது சமைச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜ்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு எப்பவுமே ஒரு ரேஞ்ச் செக் வைப்பேன் அப்படி பாக்கும்போது லைக் டே பிஃபோர் செஞ்ச அந்த வெஜிடபிள் குருமா கொஞ்சம் இருந்துச்சு சே அதையும் விடுவானே அதையும் தூக்கி இதல போட்டுறலாம் சொல்லி எடுத்துக்கேன் வாங்க தலையில கொட்டிரலாம் பரோட்டாவை போட்டுட்டீங்கனா உடனே ஆஃப் பண்ணிருங்க இங்க பாருங்க அடி புடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அது குக்க ஆயிருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க சிக்கன் கட் பண்ணிட்டு இருக்கேன் சோ சிக்கன் போன்லெஸ்ஸா இருந்தா நல்லா இருக்கும் லைக் போன் இருந்துச்சுனா கஷ்டம் உங்களுக்கு சோ போன்லெஸ் சிக்கன் இன்னைக்கு ஃப்ரை பண்ணிட்டதனால அத தூக்கி இதல போட்டுக்கலாம்னு பிளான் கட் பண்ணியாச்சு வாங்க அடுத்து கேஸ் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு நான் இங்க ஒரு முழு வாயில எடுத்துக்கேன் அதுதான் மடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சின்னதா இருந்துச்சுனா அதோட உட்காந்து சண்டை போட்டு வாழை இலையை நல்லா
அதனால சிம்ல வெச்சு நான் இப்படி சூப்பரா இலக்கி எடுத்தாச்சு. இப்போ அந்த இலைய நல்ல ஒரு வர்க் ஸ்டேஷன்ல பரப்பிட்டு அந்த பரோட்டாவை நல்ல ஈவனா அந்த இலையில பரப்பி சுடுங்க. ஒரே இடமா வைக்க வேண்டாம், மடிக்க கஷ்டமா இருக்கும். ஸோ இது பரப்பின உடனே எல்லாருக்கும் பரபரன் பசி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து சும்மா அப்படியே மேலாக்க அது தூவி கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் போது அந்த சங்க்ஸ் வாயில் வந்தா நல்லா இருக்கும். சிக்கன் தூவியாச்சு, அதுக்கப்புறமா அந்த கிரேவி எடுத்து அது மேலே அப்படியே இந்த கிரேவி இல்லைன்னா இப்படியே கூட நல்லா இருக்கும், சிக்கன் இல்லைன்னா கூட நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஃபைனல் டச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. இலை நல்லா இலகிருச்சுன்றதுனால எப்படி மடித்தாலும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும், கிழியாது. பொட்டலை மாதிரி ஒரு நாலு மடி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பொட்டலை மாதிரி வந்துடும். ஆக்சுவலி சொருகிற மாதிரிலாம் ஏதோ செய்வாங்க, எனக்கு அப்படிலாம் மடிக்க வராது. ஸோ இதுதான் எனக்கு மடிக்க வந்த பொட்டலும். ஒன்ஸ் அது மடித்து வந்ததுக்கப்புறமா இப்படி நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் என்ன நூல்கண்டு இருக்கும், இன்றைக்கி என் வீட்டில் இன்றைக்கி இது இருந்துச்சு, நல்லா இப்படி மூணு சுற்று அப்படி மூணு சுற்று சுற்றிட்டிங்கன்னா பொட்டலும் ரெடிங்க. அது ரெடி ஆனதும் ஒரு கடாயில் அது கொஞ்சம் சூடு காட்டிட்டா முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் போடுறேன், எனக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வித் வாழையில் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அந்த ஃபோக்கஸ் பண்ணலாம். சார் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸை இதில் வைங்க கேமரா படி. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மா டேஸ்டியாக எல்லா மிஞ்சின குழம்பையும் வச்சு பண்ண ஒரு பரோட்டா முடிச்சது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் அண்ட் காமெண்ட். நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதே காட்சிங்க ஆஃபீஸ் கிளம்புற அன்னைக்கு. ஸோ கீப் வாட்சிங், ஐ சீ யூ இன் தட்